ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் 360. நான் உங்கள் சவுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்காத 10 சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்புலேயே வலிமையான தசை பகுதி அப்படின்னா அது நாக்கு தான் நம்மங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க தசைகள்லேயே புவியீர் பிசைக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரே தசை பகுதி பார்த்தீங்கன்னா நாக்கு தாங்க. நம்ம தூங்கும்போது நம்ம வாயில் சுரக்கிற உமிழ்நீர் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம நாக்கு தான் நம்மங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது உலகத்திலேயே வித்தியாசமாக தூங்கும் ஒரு பண்பு கொண்ட ஒரு விலங்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா விலங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டால்ஃபின் தாங்க. ஆமாங்க, டால்ஃபின் பார்த்திங்கன்னா தூங்கும்போது ஒரு கண்ணை திறந்துக்கிட்டோம், ஒரு கண்ணை மூடியும் தான் தூங்குமாமா. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோட மூளை வந்து தன்னிச்சையாக செயல்படாதாமா. இப்போ நம்ம மூலையில் பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக செயல்படாதனால நம்ம ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியுது. பட் ஆனால் டால்ஃபினோட மூளை பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக செயல்படாதாமா. அதனால் அவர் தூங்கும்போது ஒரு கண்ணை திறந்து ஒரு கண்ணு மூலையும் தான் தூங்குமாமா. அதே ரெண்டு கண்ணையும் ஒரே டைமில் முடிச்சுன்னா அதோட மூளை வந்து செயலிழந்து போயிருமாமா. அதனால் ஒரு கண்ணை திறந்து ஒரு கண்ணை மூடியும் தாங்க தூங்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வலது மூளை செயல்படாதப்ப இடது கண் திறந்துருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக தான், இடது மூளை செயல்படாதப்ப வலது கண் திறந்துருக்கும். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோங்க. அதே அப்புறம் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடம் இருக்குது. ஆனால் சுத்தமாக புவியீர்ப்பு விசை இல்லாமல் இல்லை, புவியீர்ப்பு விசை கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்குங்க. இந்த இடத்தோட பேர் ஹட்சன் பே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இந்த இடத்துல புவியீர்ப்பு விசை கம்மியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்லாம் உருகினதுனால பூமியோட நிலையில் வந்து ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுறதுனால அங்கே புவியீர்ப்பு விசை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி 29 பற்றி தாங்க. அதை பற்றி நடா நீ சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிப்ரவரி 29 பார்த்திங்கன்னா 4 ஒருக்கா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. அது எப்படி வருது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வருஷத்துலையும் பார்த்திங்கன்னா 365.2564 இந்த 2564 நான்காண்டுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா லீஃப் ஆண்டாக மாறுதுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு போரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கும் போர் நடந்து பார்த்துருப்பீங்க. ரோபோட்ஸ்க்கும் மனுஷனுக்கும் போர் நடந்து கூட படத்திலலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பறவைக்கும் மனுஷனுக்கும் ஒரு போர் நடந்திருக்குங்க. அதுலேயும் பறவை கடைசியில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அது என்ன பறவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈமுக்கோழின்னு சொன்னால் அந்த நெருப்பு கோழி தாங்க. இந்த நெருப்பு கோழி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டதுங்க. அங்கே இருக்கிற வயல் நிலங்கள்லாம் பார்த்து இது வேட்டையாடி அங்கே இருக்க வயல் நிலங்களில் இது வேட்டையாடிட்டு இருந்துங்க. அதனால் ஆஸ்திரேலியாவில் கேம்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த வந்து இது பெரிய பிரச்சனையாகவே மாறிச்சிங்க. அதனால் அந்த அங்கேருந்து அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஈமுக்கொல்லாம் சுட்டு கொண்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு சின்ன ஆர்மியை அந்த ஈமுக்கொலியை சொல்கிறதுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்க கொண்டு போன வெடிமருந்து எதுவுமே பத்தில் அந்த ஈமுக்கொலியை கொட்டுறதுக்கு. கிட்டத்தட்ட அந்த வெடிமருந்தெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 19,000 மேலே அதிகமான ஈமுக்கொலிகள் இருந்திருக்கு. அதனால் அரசு வந்து இதெல்லாம் கொட்டுறதுக்கு அதிகமாக செலவாகும் சொல்லி அந்த முடியை கைவி விட்டுறாங்க. இதனால் அந்த போரில் பார்த்தீங்கன்னா அந்த ஈமுக்கொலி தான் ஜெயிச்சிருது. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நோயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது நார்மலான நோய் இல்லை, கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு நோயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பாலிகோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய்ங்க. இது பார்த்து நார்மலாக நம்ம கண்ணில் எப்படி ஒரு கண்விழி இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு கண்விழிகள் இருக்க மாதிரி இருக்குங்க. இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்திங்கன்னா, அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் பார்ப்பாங்களாமா. இந்த நோய் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அதுவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பச்சை கலரில் ரத்தத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா ஏதோ பூச்சியோட ரத்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இது நம்ம மனுஷ ரத்தம் தாங்க. மனிதர்களுக்கும் பச்சை கலரில் ரத்தம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா? அது எங்கே வரும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் ஒரு 30 ஆழத்துக்குள்ளே போயிட்டு கையை வெட்டிக்கிட்டால் நம்ம ரத்தம் வந்து பச்சை கலரில் தெரியுமாமாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆழத்துக்கு அடியில் போனதுக்கப்புறம் அந்த சிவப்பு கலரை பார்க்கக்கூடிய திறன் இருக்காதாமாங்க. அதனால் நம்ம கண்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரத்தம் பச்சை கலரில் தெரியுமாமா. அடுத்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாவே இல்லாத ஒரு உயிரினத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன சாவு இல்லாத உயிரினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த ஜெல்லி மீன் தாங்க. ஆமாங்க, ஜெல்லி மீனுக்கு தண்ணிக்குள்ளே இருக்க வரைக்கும் அதுக்கு சாவே இல்லையாமாங்க. அதே தண்ணியை விட்டு வெளியே எடுத்தோம்னா அது செத்து போயிருமாமா. அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அதோட உடம்பு பார்த்திங்கன்னா 90% நீரால் தான் ஆனதாமா. நம்ம தண்ணி விட்டு வெளியே எடுக்கும்போது சூரிய வெப்பத்தினால அது பார்த்திங்கன்னா அதோட உடம்புல இருக்க நீர் வந்து ஆவியாகி அது இறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே இருக்க வரைக்கும் அதுக்கு இறப்பே கிடையாதாமாங்க. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நைட்டே இல்லாத ஒரு நாட்டை பற்றிங்க, அதாவது இரவே இல்லாத ஒரு நாட்டை பற்றி பார்க்க போகிறோங்க. இது எந்த நாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நார்வே அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி தாங்க. அங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அந்த 5 சூரியன் மறைவதே இல்லையாமாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆர்க்டிக் பகுதிக்கு மிக பக்கத்தில் இருக்குங்க. இதன் காரணமாக பூமி சுற்றினாலுமே பார்த்திங்கன்னா அதோட அச்சில் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. இதனால் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் சூரியன் 24 இருந்துகிட்டே இருக்குமாமாங்க. இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.